மற்றொரு நெற்றிக்கு நேரிலே உங்களை சந்திக்கிறேன். பயங்கரவாத தடைச்சட்டம் இலங்கையிலே அமுல்படுத்தப்படுகின்ற வேளையிலே அதனுடைய தாக்கம், அதனுடைய வீரியம், அது கொடுத்திருக்கின்ற வலி எல்லாருக்குமே தெரியும். புலம்பெயர்ந்து வருகின்ற நாடுகளிலும் அந்தந்த நாடுகள் அந்த நாடுகளுக்கு ஏற்ற வகையான சட்டங்களை இயற்றுவது வழக்கம். அப்படியாகத்தான் சுவிஸ் நாட்டிலே கிட்டத்தட்ட இந்த பயங்கரவாத தடை சட்டத்துக்கு நிகரான ஒரு சட்டமாக இது இருக்கலாம் என்கின்ற எதிர்பார்ப்போடு ஒரு சட்டம் ஒன்று நிறைவேற்றப்படுகின்றது. அதற்கான மக்கள் வாக்கெடுப்பு தொடர்பான விடயங்களும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த சட்டம் என்ன, அது உண்மையில் என்னென்ன விடயங்களை உள்ளடக்குகின்றது, அதே நேரத்திலே இது பொது வாக்கெடுப்பிலே மக்கள் எப்படியான, தமிழ் மக்கள் குறிப்பாக எப்படியான ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்பது தொடர்பாக சுவிஸ் நாட்டிலே வாழக்கூடிய செயற்பாட்டாளர் நிதர்ஷன் எங்களோடு இணைந்து கொள்கிறார். அவரை நாங்கள் வரவேற்றுக் கொள்ளலாம். வணக்கம் நிதர்ஷன். வணக்கம் நிதர்ஷன், சொல்லுங்க, இந்த சட்டம் என்ன, அதில் என்ன விடயத்தை சொல்கிறார்கள், அதில் இருக்கக்கூடிய நன்மை தீமைகள் என்ன? ஓகே, அதாவது இந்த சட்டம் என்ன சொல்ல வருதுன்றால், இங்கே யூரோப்பில் இந்த பாரிஸில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு இங்கே ஒரு பயங்கரவாத தொடர்பான ஒரு அச்ச நிலை நிலவுது. ஸோ அப்போ அதால் இந்த சட்டத்தை இவ கொண்டு வரணும். என்ன காரணத்துக்காக என்றால் ஒரு பயங்கரவாத சம்பவம் நடந்தால் பிறகு அவையால் சட்ட ரீதியாக நடவடிக்கைகள் எடுக்கலாம் ஒழிய, ஆனால் முன்கூட்டியே இதை தடுத்து நிறுத்த இயலாது என்ற ஒரு ஆர்குமெண்ட்டை முன் வச்சு தான் அவை இந்த சட்டத்தை கொண்டு வரணும். ஸோ இந்த சட்டத்தின் அடிப்படையில் அவ என்ன செய்ய விரும்பினோம் என்றால் பயங்கரவாத செயற்பாட்டில் இறங்கக்கூடிய ஆட்கள், அதாவது கெஃபேதர் என்று சொல்கிறது, இவையால் ஆபத்துகள் ஏற்படக்கூடிய நபர்களை அவ முன்கூட்டியே தடுத்து நிறுத்துற மாதிரியான சட்டங்களை கொண்டு வர போயிடும். அதாவது எப்படி என்றால், அவ ஒரு ஆளை சந்தேகப்பட்டால் இவர் பயங்கரவாதியா இருக்கக்கூடும் என்றால் அவரை சில பேர்களோட சில நபர்களோட தொடர்பு எடுக்கக்கூடாது, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அது சில இடங்களுக்கு போகக்கூடாது, இல்லாட்டி அந்த சில அவன் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கையெழுத்து வைக்க வேணும் தொடர்ச்சியா, இல்லாட்டி நான் வெளிநாட்டுக்கு போகலாத என்ற அளவுக்கு எல்லாம் முடக்கலாம். பட் ஆகக்கூடியன விஷயம் அவ என்ன செய்ய போயிடணும்னா ஹவுஸ் அரெஸ்ட், அதாவது அந்த பிரான்ஸ்ல அந்த சட்டமேக்கனே காலில் அந்த எலக்ட்ரானிக் செயினை பூட்டிட்டு நான் ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ள தான் இருக்கலாம் என்ற மாதிரியான சட்டங்களை கொண்டு வர போயிடும். அதுல பிரச்சனை என்னென்னா இந்த கூடுதலான நடவடிக்கையில போலீஸே தீர்மானிச்சு போட்டு நிறைவேற்றலாம். ஸோ நார்மலா இங்க நீங்கள் ஒரு குற்றம் செஞ்சீங்க என்றால் போலீஸை ரிப்போர்ட் பண்ணும், பேருந்து அதை அரசு தரப்பு வக்கீல்கிட்ட போவோம், அவர் கேஸை ஃபைல் பண்ணுவார், பேருந்து நீதிபதி அதுக்கு பதில் சொல்லுவார். ஏன்னா அப்படித்தான் இங்கேத்தான் ஸ்டேட்டுகள் வேலை செய்கிறது, டெமோக்ராட்டிக் ஸ்டேட்டுகள். ஆனால் இந்த இதில் எப்படி இல்லை, ஹவுஸ் அரெஸ்டில் மட்டும்தான் அதுக்கு ஜட்ஜ் முடிவு செய்ய வேணும். மற்றதில் போலீஸ் உங்களை சந்தேகித்தாலே அவ இந்த நடவடிக்கையில் உங்கள் மேலே கொண்டு வரலாம். ஒரு நாட்டினுடைய பாதுகாப்புக்காக, ஒரு நாட்டினுடைய அதி உச்சமான அந்த மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கிறது, அதே போல் அந்த படையிற்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் இது சுவிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆரோக்கியமான விடயமாக அங்கே இருக்கின்ற மக்கள் கருதுகிறார்களா? இதுல பிரச்சனை என்னென்னா இந்த நடவடிக்கைகள் உதாரணத்துக்கு ஒரு ஐஎஸ் தீவிரவாதி ஒரு ஆள் இதை செய்ய போற, ரெண்டாள் அவருக்கான இப்படியான நடவடிக்கையில செய்யறது அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. அது கடைசி அவங்க எல்லாருண்ட பாதுகாப்புடன் சம்பந்தப்பட்ட விஷயம். ஆனா பிரச்சனை என்னென்னா இவ இந்த சட்டத்துல பயங்கரவாதத்தை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கணும்ன்றதுதான் இதுல பிரச்சனையா இருக்கு. ஏனென்றால் ஒரு ஒரு எல்லா இடங்களையும் இருக்கிற டெஃபினிஷன் நீங்கள் ஒரு அரசியல் கொள்கைக்காக வன்முறையை ஏந்தி அச்சத்தையும் பயத்தையும் பரப்புறதுக்காக செய்கிற செயல்பாடு தான் டெரரிசம், பயங்கரவாதம் என்று பார்க்கப்படுது. ஆனால் இந்த டெஃபினிஷனில் என்ன சொல்லுது என்றால் நீங்கள் ஒரு அரசியல் பின்னணியோட நீங்கள் ஒரு குற்றச்செயல்களை செஞ்சால், இல்லாட்டில் நீங்கள் பயத்தை பரப்ப நினைச்சாலே அது பயங்கரவாதம் என்ற ஒரு டெஃபினிஷன் இருக்கும். அந்த அல்லதுதான் பிரச்சனை. ஏனென்றால் உதாரணத்துக்கு இப்ப கிளைமேட் சேஞ்ச் என்ற ஒரு விஷயம் ஒரு பெரிய பிரச்சனையா போய் கொண்டிருக்கு. உதாரணத்துக்கு இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டு நான் ஒரு ஊடகவியலாளரா எழுதினேன் என்றால், இல்லாட்டி ஒரு ஆக்டிவிஸ்டா சொன்னேன் என்றால், நாங்கள் இதை தடுத்து நிறுத்தாச்சு, நாங்கள் எல்லாரும் அழிஞ்சு போவோம் என்றால் அது பயத்தை பரப்புற மாதிரியா பார்க்கப்பட்டு நான் ஒரு பயங்கரவாதியா உள்ளுக்குள்ள போகலாம். ஸோ அந்த 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 டெஃபினிஷன்ல இருக்கிற அந்த பிரச்சனை தான் கனவேரால இது ஒரு ஆபத்தான விஷயமா பார்க்கப்படுது. அந்த டெஃபினிஷனை கொண்டு வரவர்கள் தொடர்பில் இது தொடர்பாக ஏதாவது பேசப்பட்டிருக்கிறதா, அல்லது அது தொடர்பான நகர்த்தல்கள் ஏதாவது இடம்பெற்றிருக்கா? அதாவது வந்து இந்த சட்டத்தை கொண்டு வந்தது வந்து ஏயோத் பெதே என்று சொல்றது. அதாவது வந்து சுவிஸ்ஸுண்ட மத்திய அரசுண்ட நீதித்துறை ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட் தான் வந்து கொண்டு வருது. உதாரணத்துக்கு சுவிஸ்ஸுண்ட வெளியுறவு துறையை வந்து இதை நடைமுறைப்படுத்த வேண்டாம் என்று சொல்லுது. ஸோ எக்கச்சக்கமான பேருண்ட பக்கத்தால் இதுக்கு எதிரான இதுகள் வருது. ஸோ நானும் இப்போ கிட்டயாவே இந்த வெப்சைட்டில் ஒரு பார்க்கல ஏயோத் இந்த வெப்சைட்டில் பார்க்கல இந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. ஸோ நீங்கள் இந்த சட்டத்தை வச்சு அரசியல் செயற்பாட்டாளர்களை வந்து இல்லாம அவைக்கு எதிரான நடவடிக்கைகளை செய்யலாமாண்டு அவை என்ன சொல்லினோம் என்றால், அவை இந்த ஆர்குமெண்டே வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கு. அப்படி என்றால் இல்லை சுவிஸை பாதுகாக்க பண்ணுறதுக்காக தான் இந்த சட்டம் கொண்டு வரப்போது. சுவிஸில் வந்து கருத்து சுதந்திரம், அந்த சுதந்திரம், இந்த சுதந்திரம் எல்லாம் அடிப்படையாக இருக்குது. அதால் அதுகள் எல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் இதுக்கு ஆபத்து தெரிவிக்கிற ஆக்கள், அதாவது வந்து பயத்தையும் அச்சத்தையும் பரப்புற ஆக்களால் வந்து இதுக்கு பிரச்சனை வரக்கூடாது என்றதுதான் வந்து அவ அந்த ஆர்குமெண்ட் வருது. அது அந்த என்ன சொல்கிறது, அதில் எந்த ஒரு லாஜிக்கும் இல்லை. ஸோ அப்படியான ஒரு டெஃபினிஷனை தான் வந்து இவ அந்த இருக்கின மற்றது அதுக்கான சரியான பதிலும் வந்து அவை என்ற பக்கத்தால் தரப்படுகிறது. இது எப்படி அணுக வேண்டும் என்று நினைக்கிறீங்க அங்கே இருக்கிற செயற்பாட்டாளர்கள்? அதாவது வந்து இங்கே இருக்கிற சுவிஸில் வாழ்கிற கூடான தமிழ் ஆக்களுக்கு வந்து அங்கத்தியான் சுவிஸ் நாட்டில் குடியுரிமை இருக்குது. ஸோ 13 ஜூன் 13 இது சம்பந்தமான வாக்கெடுப்பு நடக்குது. ஸோ இதில் கட்டாயம் இந்த சட்டத்துக்கு எதிரான நீங்கள் வாக்குகளை போட வேணும். ஏனென்றால் வந்து இதுவரைக்கும் இது ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட சட்டம் ஆக்கப்படையில, வாக்கெடுப்புக்கு பிறகுதான் இது கொண்டு வரப்பட போகிறது இல்லையா? இல்லை, இவ வந்து இதை பாராளுமன்றத்தில் பாஸ் பண்ணிட்டோம். ஆனால் நீங்கள் சுவிஸில் வந்து சில செட்டப்பில் இருக்கு. நீங்கள் ஒரு விஷயத்த அவ பாஸ் பண்ணாலும் நீங்கள் அதுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை செய்யலாம், ரெஃபரண்டம் என்று சொல்றது. அப்போ இப்போ அந்த ரெஃபரண்டம் மெக்கானிஸ்டை பாவிச்சதால தான் வந்து நீ மக்கள் மத்தியில் வந்து நீ வாக்கெடுப்பு நடக்குது. சரி, அது நடக்க போகிற 13 என்ன செய்ய வேண்டும்ன்றீங்க? அது அதாவது வந்து இந்த சட்டத்துக்கு எதிராக ஏற்றுக்கொள்ளையில் என்று தமிழர்கள் வந்து வாக்கு போட வேணும். போட்டால் இந்த சட்டத்தை தடுத்து நிறுத்தலாம். இல்லாட்டில் இந்த தமிழீழ விடுதலை போராட்டத்தில் செயற்படுற ஆக்கள், சுவிஸில் இருக்கிற ஆக்களுக்கு இதால் பெரிய பிரச்சனைகள் எதிர்காலத்தில் வரக்கூடும். ஸோ இதை அங்கே இருக்கிற சட்ட வல்லுநர்கள், தமிழ் சட்ட வல்லுநர்களும் இருப்பார்கள் அல்லது உங்களோட சேர்ந்து இயங்கக்கூடிய சட்டவாளர்களும் இருப்பினும் அவை என்ன சொல்லினோம், இதை சட்ட ரீதியாக ஒரு பக்கம் இது பொது வாக்கெடுப்பு, சரி நீங்கள் அதில் சொல்கிற மாதிரி மக்கள் என்ன விரும்புகிறார்களோ அந்த வாக்களிப்பை அங்கே செய்யலாம். இன்னொரு பக்கம் இது தொடர்பாக நீதிமன்ற வாயிலாக ஏதாவது அணுகக்கூடிய வாய்ப்புகள் அங்கே இருக்கா? இல்லை, பிரச்சனை என்றால் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டால் ஒரு நீதிபதியால் இந்த சட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்தலாமொழிய அவர் இந்த சட்டத்தை ஏற்றுக்கொள்ளாட்டிலும் அவர் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தி தான் நடைமுறைப்படுத்த வேண்டும். அதான் நடைமுறையே இல்லை. ஸோ இந்த எலெக்ஷனுக்கு முதலே நினைக்கிறேன் ஒரு 40-50 யூனிவர்சிட்டியில லோ படிப்பிக்கிற இவ ஆக்களே வந்து கடிதம் ஒன்று எழுதினார், ஓப்பன் லெட்டர் ஒன்று. இந்த சட்டத்தை நீங்கள் நிறைவேற்றினால் சுவிஸ் டெமோக்ராட்டிக் செட்டப் வந்து இல்லாமல் போயிடும் என்று அவை ஒரு ஆபத்தான ஒரு இதைத்தான் வந்து சொல்லினான். ஸோ இது வந்தா பிறகு நாங்கள் இப்போ இந்த சட்ட ரீதியாக வந்து அணுகிறதுல இப்போ இந்த பிரயோசனம் இல்லை. சரி, அதே உங்களுடைய கருத்தை ஒரு செயற்பாட்டாளராக நீங்கள் சக செயற்பாட்டாளர்களுக்கு சொல்லியிருக்கிறீர்கள். இந்த கருத்துக்கள் மக்களிடம் போய் சேரும். எனவே ஜனநாயக நாடுகளிலே வாழுகின்ற மக்கள் அந்த ஜனநாயக ரீதியான முடிவுகளை எடுப்பதற்கு உரித்துடையவர்கள். எனவே அதில் யார் யார் என்னென்ன முடிவு எடுக்க வேண்டும் என்பதை அன்றைய நாளில் அவர்கள் தீர்மானிப்பார்கள் என்று நம்புகின்றேன். நன்றி நிதர்ஷன், உங்களுடைய செயற்பாடுகள் தொடரட்டும். நன்றி. நன்றி, வணக்கம். மீண்டும் இன்னும் ஒரு நெற்றிகனர்களை உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.